இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கிடையேயான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. கான்பூரில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 345 ரன் எடுத்தது. இந்திய அணியின் ஸ்ரேயஸ் ஐயர் சதமடித்து அசத்தினார். சுப்மன் கில் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் அரை சதம் அடித்து ஆட்டமிழந்தனர். இதனையடுத்து களமிறங்கிய நியூசிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்டுகளை இழந்து 296 ரன் எடுத்தது. இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளர் அக்தர் பட்டேல் 5 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 234 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் சஹா ஆகியோர் அரை சதம் அடித்தனர். 284 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய நியூசிலாந்து அணி கடைசி நாளான இன்று 9 விக்கெட்டுகளை இழந்து 165 ரன் எடுத்திருந்தது. ஆட்டத்தின் 5 நாட்களும் நிறைவடைந்த நிலையில் போட்டி டிராவில் முடிவடைந்தது.